தந்தை அவர்கள் எனக்கு புதிது, நம்முடைய பங்கு தந்தை மறையுரை ஆற்றுவதற்காக ஃபோன் செய்தார்கள். எனக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், 4 மாதங்களாக நான் எங்குமே போகவில்லை. கண்ணாடி போட்டிருக்கேனா? அதுக்கு ஒரு காரணம், அதனால் ஒரு நோய், கண்ணுக்கு ஒரு பிரச்சனை. ஒவ்வொருலிருந்து அந்தோணியார் கூப்பிடுறாரு, நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆஹா, வருகிறேன். 4 மாதம் கழித்து இன்றைக்குத்தான் ஒரு 130 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு இதே ரொம்ப பெருசு. 30 கிலோமீட்டர் எனக்கு அதிகம். ஏனென்றால் உடலில் ஒரு நோய் வந்துவிட்டது, ஒரு சிக்கல் வந்துவிட்டது, கண்ணாடி ஓட வேண்டும் என்கின்ற கட்டாயம் வந்துவிட்டது, வண்டி ஓட்ட முடியாது என்கின்ற ஒரு சூழல் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட எனக்கு ஒவ்வொரியிலிருந்து அந்தோணியார் கூப்பிட்டால் அவர் பார்த்து கொள்வார், ஆகவே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். எதுக்கு கூப்பிட்டார் ஃபாதர்? பிரசங்க வைக்கிறதுக்கு. ஆனால் பிரசங்க வைக்கிறது இன்றைக்கி என்னுடைய முதன்மையான நோக்கம் அல்ல. நான் ஒரு சாட்சியாகி வந்து நிற்கிறேன் இன்றைக்கு. அன்றருடைய அன்பு குழந்தைகளே, நான் சுரண்டை பங்கில் இருக்கிறேன். ஒவ்வொரியில் இருக்கிற புதுமை கிணறு இருக்குல்ல பின்னாடி, அந்த கிணற்றிலிருந்து வாரந்தோறும் நாங்கள் 20 லிட்டர் தண்ணீர் எடுத்து கொண்டு போகிறோம். தீர்த்த அபிஷேக பெருவிழா எல்லா செவ்வாய்க்கிழமைகளும் நாங்கள் அங்கே செய்கிறோம். நிறைய மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள், பல்வேறு இடத்தில் இருக்கிறவர்கள் அங்கே வருவார்கள். வருகிற பொழுது திருப்பலி முடிந்த பிறகு எல்லோரையும் ஒவ்வொருவராக வர சொல்லி இந்த ஒவ்வொரு தீர்த்தத்தை வைத்து அவர்களுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம். இந்த ஒவ்வொரியிலிருந்து நாங்கள் தீர்த்தம் எடுத்து கொண்டு வருகிறோம். இந்த தீர்த்தத்தால் தான் அபிஷேகம் செய்கிறோம் என்று வாரந்தோறும் மைக்கில் சொல்லுவேன். யூடியூப்பில் கேட்கும், ஜோசப் ராஜன் அப்படின்னு நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வாரந்தோறும் அங்கே மைக்கில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100 தடவையாவது ஒவ்வொரு ஒவ்வொரின்னு சொல்லிடுவேன். நாம் போட்ட கூப்பாடு அந்தோணியாருக்கு கேட்குமா இல்லையா? ஒவ்வொரு அந்தோணியாருக்கு, யாரப்பா நீ, எங்கப்பா இருக்க, என் பேரை வாரந்தோறும் 100 தடவையாவது சொல்லுதிய, வா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபாதரை தெரியாது, பங்கு தந்தை நமக்கு அறிமுகம் இல்லாதவர். அப்போ அவர் கூப்பிட வேண்டும் என்றால், அவர் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்தோணியார். எனவே நான் வந்திருப்பது மறையுரையாற்றுவதற்காக என்று முதல் காரணம் அல்ல. முதல் காரணம் அந்தோணியாருக்கு நான் சாட்சி சொல்ல வந்து நிற்கிறேன். எனக்கு கடந்த ஆண்டு ஜனவரி 25 காலை தூங்கி எந்திரிக்கிற பொழுது கண் தெரியவில்லை. சடனாக திடீர்னு கண் தெரியலை, அவ்வளவுதான். எந்த காரணமும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. யோசித்து பாருங்க, பிளாங்க், இருட்டு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் உதவியோடு, பலருடைய உதவியோடு மருத்துவமனைகளுக்கு போகிறேன், போய் பார்க்கிறேன். மதுரைக்கு போங்க அல்லது மெட்ராஸுக்கு போங்க, இது என்னன்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. மதுரைக்கு போனேன், அங்கே மீனாட்சி சுந்தரம் என்கின்ற ஒரு நரம்பியல் மருத்துவர் பார்த்துட்டு சொன்னார், ஃபாதர் இது இடியோபதிக் டிசீசஸ் என்று நாங்கள் சொல்வோம். அப்படி என்றால் காரணமின்றி வருகின்ற ஒரு நோய், இதற்கு நீங்கள் பெருசாக காரணமெல்லாம் தேட முடியாது. கண் பார்வை வேண்டும் என்றால் கடவுள் தான் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. என்ன டாக்டர் நீங்கள் எப்படி சொன்னால், நாங்கள் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம், ஒரு 10 ஊசி போடலாம், உங்கள் உடம்பு தாங்கினா ஓகே, அதுக்கு மேலே போட்டு தாங்கலைனா கிட்னி போயிடலாம், லிவர் போயிடலாம், அல்லது உடம்பு ஒரு வேளை பிரச்சனை ஆயிடலாம், அதுக்குள்ளே உங்களுக்கு கண் வந்துடணும்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க. அவர் அதை ரெக்கார்டு செய்து முக்கியமான நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கும் அனுப்பி வைத்தார். மருத்துவர் சொல்லிவிட்டு இதோ அவர் ஒரு கேம்புக்கு போயிட்டார், 5 நாள் கழித்து தான் வருவேன். நல்ல வேளை அந்த நேரம் போனோம், இல்லை என்றால் இதை சொல்வதற்கு கூட ஆள் இருக்காது. சரியான மருத்துவம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று தெரியாது. உட்கார்ந்துருக்கிறோம் ஒவ்வொரு நாளும், இது என்னாகும் என்னாகும் என்று. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அது ஆரம்பித்தது இந்த 25 தான். 5வது நாள் எனக்கு காலையிலே எங்கள் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் தயாளன் என்று ஒரு ஃபாதர் இருக்கிறார். அவருடைய அப்பா எனக்கு ஃபோன் செய்து, ஃபாதர் நீங்கள் கவலைப்படக்கூடாது ஃபாதர், உங்களுக்கு வெளிச்சம் வந்துடும் ஃபாதர். நான் மருத்துவமனையில் இருப்பது அவருக்கு தெரியும், ஒரு சிகிச்சைக்காக போயிருக்கிறேன் என்று. ஆனால் கண் சம்பந்தமான நோய் என்று அவருக்கு தெரியாது, என்னவென்று தெரியாது. அவர் சொல்கிறார் வெளிச்சம். அப்போ நான் கேட்குறேன், என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன சார், யார் சார் சொன்னா? இல்லை, இன்று காலை 5:50 அவர் டைம் சொன்னார். வாடியூரிலே ஃபாதர் லியோ திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்போது 5:50 பயங்கரம். நான் சொன்னேன், சார்
அப்போது தான் பழக்கமாக வந்து எனக்கு டாக்டர் கண்ணில் மருந்து இது அடித்து பார்ப்பாங்க, டார்ச் லைட் அடித்து பார்ப்பாங்க, வெளிச்சம் தெரியுதா வெளிச்சம் தெரியுதான்னு அப்பப்போ பார்த்துட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு அசைவு தெரிகிறதா என்று. அந்த 5:50 அவர் சொன்ன நேரத்துக்கு என் கண்ணில் யாரோ வெளிச்சம் அடித்தது போல் இருந்தது. நான் உடனே எந்திரிச்சு, யார் யார் டாக்டர் என்ன டாக்டர் அப்படிங்கிறேன், யாருமே இல்லை. உடனே இருந்த தம்பி சொன்னால் என்னாச்சு ஏன் எந்திரிச்ச அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் சொல்கிறேன், இல்லடா கண்ணில் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சுது, லைட் அடித்த மாதிரி. 4 நாளாக அடித்து பார்க்குறாங்க உனக்கு வெளிச்சம் தெரியலை, இப்போ காலையில் தெரிஞ்சுதா, டாக்டர் யாரும் வரலையே, அப்படியா கண்ணு உறுத்திச்சுதா ஒரு மாதிரி அப்படின்ட்டு திரும்ப படுத்துட்டேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்போதிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்த பார்வை 10 நாளில் ஓரளவிற்கு முழுமையாய் வந்துவிட்டது. இன்னும் முழுதாய் வரவில்லை, ஆனால் அந்தோணியார் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேதி நாளை காலை இன்றோடு 1 ஆண்டு முடிகிறது. நீ என்னை சொல்லி சொல்லி அழைத்தாயே, ஒவ்வொரு அந்தோணியார் ஒவ்வொரு அந்தோணியார் என்று ஒவ்வொரு வாரமும் நீ என் பெயரை சொல்லி அழைத்தாயே, நீ என்னை மறந்து விட்டாயா, உனக்கு கண் பார்வை கொடுத்தனே, உன்னை குணப்படுத்தினேனே, நீ வந்து நன்றி சொல்லணுமா இல்லையா அப்படின்னு பின்னாடி தட்டின மாதிரி இருந்தது. விறுவிறு விறுவிறுன்னு ஓடி வந்துட்டேன். எனவே நான் இந்த மாலை பொழுதில் நன்றி சொல்வதற்காக இந்த அந்தோணியாருக்கு, ஒவ்வொரு அந்தோணியாருக்கு நன்றி சொல்வதற்காக நான் இங்கே வந்து நிற்கிறேன்.